திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலர்பேட்டையில் உள்ள வீட்டில் மகன் ரிலீஸ் ஆன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அற்புதம்மாள். இந்த 31 ஆண்டு காலம் ஒரு மனிதனோட வாழ்க்கை சிறைக்குள்ள கழிஞ்சது அப்படின்னாக்கா உட்கார்ந்து ஒரு வினாடி யோசித்தா அப்பதான் அந்த வலி வேதனை என்னங்கிறது எல்லாருக்குமே புரியும். அதை கடந்து வந்தாச்சு என் பையன். அவனுக்கு தொடர்ந்து இந்த அரசு வந்து பருவம் கொடுத்தது, வெயில் கொடுத்தது, அடுத்து நீதிமன்றம். அதனால அவனோட உடல்நிலையை நான் நல்லா கவனிக்க முடிஞ்சது. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்வருக்கு MK ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இதுக்காக இவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உள்ளங்கள் வந்து இவன் விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு இந்த விடுதலைக்கு, இந்த விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கிட்ட எந்த விதமான பொருளாதாரத்தை எதிர்பார்க்காம எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ் எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கரநாராயணன் அவர்கள் அந்த வார்த்தைகளோடு அவர் போட்டார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுறதுக்கு மூத்த வழக்கறிஞர் அனில் திவான் போன்ற நான் நினச்சி கூட பார்க்க முடியாத வழக்கறிஞர்கள்லாம் அவர் அமர்த்தி கொடுத்துறது காரணமாக இருந்தார். அவரையும் நான் நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு இந்த விடுதலைக்கு, இந்த விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கிட்ட எந்த விதமான பொருளாதாரத்தை எதிர்பார்க்காம எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ் எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கரநாராயணன் அவர்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது.